الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير وقال الله تبارك وتعالى ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب وقال عليه الصلاة والسلام أيضا أتاكم شهر رمضان شهر مبارك أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் மேலான சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் எந்தெண்டும் உண்டாவதா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வித்தியாசமான நிகழ்வுகளை அனுபவங்களாக பெற்று வருகின்றோம். நேற்று காணாததை இன்று காண்கிறோம். சென்ற வருடம் எதிர்பார்க்காததை இந்த வருடம் திடீரென நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக வந்து அதனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் மனிதன் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்கிறார், இந்த நிகழ்வு எதனுடைய பிரதிபலிப்பாக
எந்த அமலினுடைய தாக்கமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை காலம் கடந்த பிறகுதான் மனிதன் அறிந்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்தவரையில் அவன் அல் காதிருல் முத்லக், மிகப்பெரிய பலசாலியாக அவனுடைய பலத்துக்கு வரையறையோ இல்லையோ இல்லாத அளவுக்கு சக்தி வாய்ந்த நாயனாக இருக்கிறான். அவனுடைய சக்தியை எவராலும் குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அந்த அளவுக்கு அவன் சக்தியிலே பூர்த்தியானவனாக இருக்கிறான். எங்களை படைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரப்பிடத்திலே பல படைகளை அவன் தன்னகத்தை வைத்திருக்குகின்றான். அந்த படைகளை யாரின் மீது பிரயோகிக்க வேண்டுமோ அவர்கள் மீது அந்த அல்லாஹ் அவனது பலத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் உள்ள மக்களுக்கு சில சில படைகளை பற்றி அறிவு இருக்கலாம். அல்லாவிடத்தில் இருக்கும் படைகளை பற்றி அவனால் படைக்கப்பட்ட மஹ்லூக்குகளுக்கு தெரியாத அளவுக்கு அவன் தன்னிடத்திலே படைகளை வைத்திருக்கிறான். அகலி போர் நடைபெறுகிறது. சஹாபாக்கள் மிகப்பெரும் சிரமத்துடன் அந்த போருக்கு முகம் கொடுக்கிறார்கள். குளிரான காலத்தில் மதீனாவிலே மிகப்பெரும் பொருளாதார தட்டுப்பாடும் நெருக்கடியும் இருக்குகின்ற நேரத்தில், வீடுகளில் சமைக்க உணவில்லாத காலத்தில், பஜாரிலே வாங்குவதற்கு பொருள் இல்லாத காலத்தில், சஹாபாக்கள் பசியை தாங்கிக் கொண்டு குளிரை குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட உடைகள் இல்லாத நிலையில் அகலிகளை தோண்டி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு காற்றை அனுப்புகிறான். அந்த காற்று எதிரிகளின் குடிசைகளை அடித்து செல்கிறது. எதிரிகள் சமையலுக்காக வைத்திருந்த அவர்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் உருண்டு போக ஆரம்பிக்கிறது. உணவு சமைத்துக் கொண்டிருந்த பெரும் பாறாங் கற்கள் உரிந்து போக ஆரம்பித்து விட்டது. எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறார். இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் ஓடிவிட்டார்கள். சஹாபாக்களுக்கு வெளிரங்கமாக தெரிந்தது, காற்று வந்ததனால் பயந்துதான் எதிரிகள் ஓடுகிறார்கள். குர்ஆன் சஹாபாக்களுக்கு தெளிவு கொடுத்தது. நாங்கள் அவர்கள் மீது காற்றை அனுப்பினோம், உங்களுடைய கண்களுக்கு தெரியாத படைகளையும் அனுப்பினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோய் என்பது அல்லாஹ் அனுப்புகின்ற ஒரு படை. பசி என்பது அல்லாஹ் அனுப்புகின்ற ஒரு படை. விலை ஏற்றம் என்பது அல்லாஹ் அனுப்புகின்ற ஒரு படை. யாரு ரப்புடைய கட்டுப்பாட்டை மீறி சேர்ப்பட ஆரம்பிக்கிறார்களோ, பண திமிரினால், அதிகார திமிரினால், இன்னும் இன்னும் தங்களுடைய சக்திகளை நம்பி எங்களை கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு பூமியிலே செயற்படுகிறார்களோ, அவர்களின் இடுப்பினால் பிடிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகின்ற படைகள் தான் நோயும் பட்டினியும் பொருளாதார நெருக்கடியும். ஃபிரௌனை அல்லாஹ் பிடித்தான், பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி. ஆட்களை நாங்கள் பிடித்தோம், பஞ்சத்தை கொண்டு பிடித்தோம், பழங்களை வருமானங்களை குறைப்பதன் ஊடாக பிடித்தோம். ஏன் அப்பொழுதாவது அவர்களுக்கு எங்களுக்கு மேலால் எங்களை கட்டுப்படுத்தும் ஒரு நாயன் இருக்குகிறான் என்ற சிந்தனை அவர்களுக்கு வருவதற்காக என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது ரமலான் நெருங்குகின்ற கால பருவத்தில் எங்களுடைய நாட்டிலே இருக்குகின்ற எல்லா மனிதர்களும்
ஒரு பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விவரத்தை ஒருவரை விட மற்றவர் மிக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இந்த நெருக்கடியினுடைய பாரதூரத்தை புரிந்து கொள்வது மிகவும் தேவையான. நாங்கள் இருப்பது ஒரு பஞ்சத்தினுடைய வாயிலில். பொருள்களின் விலையேற்றம் என்பது ஒரு பஞ்சமல்ல, பஞ்சம் வருவதற்கு முன்னால் வருகிற ஒரு மணி ஏற்றை. இதற்கு அரபிலே அல் ரலா என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்துடன் இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ள வேண்டும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆக்கபூர்வமான முயற்சி அதற்குரியவர்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் இதனுடைய அடுத்த கட்டம் ரொம்ப பயங்கரமானது என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது, இமாம்களினுடைய வரலாற்று நூல்கள் எங்களுக்கு சாட்சி சொல்கிறது. எங்களுக்கு அந்த வரலாறுகள் பயத்தை ஏற்படுத்துகிறது, அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதற்கு முன்னால் முஃமின்கள் இதற்குரிய ஆக்கபூர்வமான முயற்சியில் ஈடுபடுவது கட்டாயமாகும். ஓரிரு வரலாற்று குறிப்புகளை, இந்த நிலைமையை பற்றிய வரலாற்று தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்வது பொருத்தமானது என்று நினைக்குகின்றேன். அவர்கள் மிகச் சிறந்த ஒரு வரலாற்றாசிரியர். அவர்களுடைய அல்பிதாயா வன்னிஹாயா வந்த நூல் உலகத்திலே ஒரு தரமான வரலாற்று நூல். இது போன்றுதான் ஹாபிஸ் இப்னு முக்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று நூல் மிகவும் அதிசயமான தகவல்களை பதிந்திருக்கும் ஒரு நூலாகும். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 300-400 காலப்பகுதியில் இராக்கில் பக்தாதிலே ஏற்பட்ட மிக மோசமான பஞ்சத்தை பற்றிய தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்னு முக்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 500 பிறகு எகிப்திலே பாத்திமியாக்களின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது வந்த பயங்கரமான பட்டினியை பற்றிய தகவல்களை அந்த கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமை இதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகருமாக இருந்தால் மனிதர்கள் அனைவர்களும் மாறிவிடுவார்கள். எப்படி மாறுவார்கள் என்றால் மக்களுடைய மைதானத்தில் இருக்கும் மனோநிலைக்கு போய்விடுவார்கள். செல்வந்தர்கள் ஏழைகளை மறந்து விடுவார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை மறந்து விடுவார்கள், கணவன் மனைவியை மறந்து விடுவார், உதவியாளர்கள் யாரும் ஊரிலே இருக்க மாட்டார்கள், நட்பணி செய்து கொண்டிருந்த குழுக்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும், பொது பணிகளில் ஈடுபட்டவர்கள் யாரையும் பொந்துகளிலும் தேட முடியாத அளவுக்கு ஒளிந்து போய்விடுவார்கள். மக்களிலே என்னை காத்துக் கொள்ள வேண்டும், நானே முக்கியம் என்ற அந்த மனோபாவத்துடன் மனிதன் இருப்பதை போன்றுதான் பஞ்சம் என்பது வந்துவிட்டால் மனிதன் மாறிவிடுவான். இவனு கதீர் ரஹ்மத்துல்லாலே சொல்லுகிறார்கள், பக்தாதிலே பொருள்கள் விலையேற்றம் அடைய ஆரம்பித்தது. பஞ்சம் என்றால் நிறைய பேர் நினைக்கிறார்கள் காசு இல்லாமல் போவதுதான், வருமானம் குறைவதுதான் பஞ்சம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, பஞ்சம் என்பது காத்திருக்கும் சேர்ப்பு நிறைய காத்திருக்கும், வங்கி கணக்கிலே காத்திருக்கும், கடை இருக்கும், வீடு இருக்கும், 1-10 வாகனம் இருக்கும், பல கோடி பெருமதியான சொத்துக்கள் இருக்கும். ஆனால் அதனை கொடுத்து வாங்கி சாப்பிட பஜாரிலே பொருள்கள் இருக்காது. இப்போது எதனை சாப்பிடுவது? தங்க திஸ்கத்தை விழுங்கவா, 5000 நோட்டை விழுங்கவா, காணியை விழுங்கவா, வாகனத்தை விழுங்கவா? அல்லாஹ் வரக்கத்துடைய கதவுகளை அடைத்து விட்டால் அதனை உலகத்தில் உள்ள உலக சக்திகளினால் திறந்து விட முடியாது. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நாளுக்கு நாள் பொருள்கள் விலை உயர்ந்து கொண்டு போகிறது,
மக்களுடைய தேவை கேட்ப பஜாருக்கு பொருள்கள் வருவதில்லை. தட்டுப்பாடு நாட்கள் மாதமாக நகர, நாட்கள் போக போக மக்கள் எப்படியான பட்டினிக்கு ஆளாகிறார்கள் என்றால், முதல் முதலில் அடி விழுகிறது வயதாளிகளுக்கு. அங்கிருந்தும் இங்கிருந்தும் செய்திகள் வருகிறது, படுத்த படுக்கையிலே பல வயதாளிகள் இறந்திருக்கிறார்கள். உணவில்லாமல் வயதானவர்கள் மூதாட்டிகள் மரணித்த செய்தி வர ஆரம்பிக்கிறது. இது முதல் கட்டம். அடுத்த கட்டம் என்ன ஆகிறது? எல்லோரும் அந்த பாதிப்பிலே மாட்டிக்கொள்கிறார்கள். பக்தாதிலே ஒரு மனிதன் இரண்டு மாடி வீடு கட்டியிருக்கிறார். அந்த வீட்டுக்குள் இருந்து கொண்டு சாப்பிட ரொட்டி இல்லாமல் சிந்திக்கிறார். தெருவிலே ஒரு மனிதன் ரொட்டி விற்றுக் கொண்டு போகிறார். இவர் கீழே இறங்கி இந்த ரொட்டிக்கு என்ன விலை என்று கேட்கும் போது, திருஹத்திலேயோ தீனார்களையோ விலை சொல்லல, உனது ரெண்டு மாடி வீட்டையும் கொடுத்தால் ஒரு ரொட்டி தருவீர்கள். அதிசயம். அந்த மனிதர் சிந்திக்கிறார், வீடு பெருமதியா நான் பெருமதியா? நான் இருந்தால் ஒரு குடிசையிலாவது வாழலாம், மர நிழலிலாவது வாழலாம், பின்பு வீட்டை கட்டலாம். வீட்டை விட எனது உயிர் பெருமதியானது. வீட்டை கொடுத்து ரொட்டியை வாங்கி சாப்பிடுகிறார் என்றே இவன் கசீர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிறார். நாட்கள் இன்னும் நகர நகர நிலைமை இன்னும் படுமோசமான நிலைமைக்கு போகிறது. மனித சொத்தியால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்ச்சிகள் பக்தாதில் அரங்கேற ஆரம்பிக்கிறது. தெருவிலே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை காணவில்லை. ஊர் மக்கள் தேடுகிறார்கள். அவர்களின் வீட்டுகளுக்குள்ளிருந்து எலும்பு கூடைகள் கிடைக்கிறது. யார் இவர்களை கொலை செய்வது என்று தேடினால் யாரும் அல்ல, தாயும் தந்தையும் அவரதுகளை இரத்தத்தை குடித்து மாமிசத்தை சாப்பிட்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் சிந்தித்திருக்கிறார்கள், பிள்ளைகள் முக்கியமா நாங்கள் முக்கியமா? நாங்கள் இருந்தால் பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம், நாங்களே முக்கியம் என்ற தீர்மானத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு அதிசயமான ஒரு வரலாற்று குறிப்பை சொல்கிறார்கள். புதிதாக திருமணமான கணவனும் மனைவியும் வீட்டிலே இருக்கிறார்கள். புதுமண பெண்ணை காணவில்லை. பெண் வீட்டார்கள் அந்த பெண்ணை தேடி வருகிறார்கள். வீட்டிலே அந்த மணப்பெண் இல்லை. வீட்டிலே அவர்கள் அழைத்து தேடுகிறார்கள். வீட்டின் ஒரு மூலையிலிருந்து எலும்பு கூடுகள் அகப்படுகிறது. பார்த்தால் கணவனே மனைவி அடித்து கொலை செய்து சாப்பிட்டிருக்கிறார். இதற்கு பெயர் பஞ்சம். இதற்கு பெயர் பஞ்சம். இதற்கு அப்பால் அகலுல் மைத்தவல் இமாம். பாதையில் செத்திருக்கும் நாய்களை சாப்பிட்டார்கள், கழுதைகளை சாப்பிட்டார்கள். சில வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. கபர்களில் அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்களை எடுத்தும் சாப்பிட்டிருக்கிறார்கள். முஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி எகிப்திலே ஒரு சுவாரஸ்யமான செய்தி எழுதுகிறார்கள். அங்கே எகிப்தில் உள்ள மக்களுக்கு நோய் ஒரு பக்கம், பட்டினி இன்னொரு பக்கம். வைத்தியர்கள் பயப்படுகிறார்கள் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்ய. என்ன காரணம் என்றால், ஒரு மருத்துவர் ஒரு வைத்தியர் சொல்லுகிறார், என்னை ஒரு மனிதன் வந்து அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் நோயாளிகள் வாங்கள் என்று கூப்பிட்டார். நான் பயந்து கொண்டுதான் அவருடன் வீட்டுக்கு போனேன். வீட்டு கதவை தட்டும் போது வீட்டுக்குள் இருந்து வயதான ஒரு மனிதர் வெளியிலே வந்தார். என்னை பார்த்தார். பார்த்து என்னை கூட்டிச் சென்றவரிடம் சொல்கிறார், இன்று ஒரு நல்ல மிருகத்தை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறாய். எனக்கு விஷயம் விளங்கி போச்சு. என்னத்தான் சாப்பிட போறார்கள்? என்ன சாப்பிட போறார்கள்? ஏ வைத்தியர்களை நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், வைத்தியம் செய்ய வாருங்கள் என்று அழைத்து சென்று அந்த வைத்தியரை வேட்டையாடும் அளவுக்கு பஞ்சம் அந்த எகிப்தை பிடித்து உலுக்கியது என்பதை தான் இப்னுல் முஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், பொருளாதார நெருக்கடி என்பது அதன் பின்னணியிலே வரக்கூடிய பஞ்சம் என்பது அதன் பின்னணியிலே வரக்கூடிய இந்த பயங்கரமான நிலைமை என்பது
வரலாற்றில் யாரும் நினைக்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத மிக மோசமான நிகழ்வுகளை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும், அப்படியான ஒரு நிலைமை உருவாக முன்பு இதனை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? இதனை அதிகார கதிரைகளில் உள்ளவர்களால் நிறுத்த முடியாது, இதனை பொருளாதாரம் படித்தவர்களால் நிறுத்த முடியாது, அறிவாளிகளால் நிறுத்த முடியாது. அவர்கள் இருப்பதை பங்கிடவும் உள்ளதை கணக்கு பார்க்கவும் படித்திருக்கிறார்களே தவிர, அல்லாஹ் நிறுத்தியதை கொண்டு வரக்கூடிய சக்தி இல்லாதவர்கள். அல்லாஹ் நிறுத்தியதை கொண்டு வரும் சக்தி சுஜூதிலே கண்ணீர் வடிக்கும் மூமின்களுக்கு இருக்கிறது, நோன்பு பிடித்து இஃப்தாரில் அழுபவர்களுக்கு இருக்கிறது, பாவத்துக்கு முன்னால் தன்னை பாதுகாக்கும் முத்தகீன்களுக்கு இருக்கிறது, நேர்த்தியை வைக்கும் மூமின்களுக்கு இருக்கிறது, பிறருக்கு உதவும் மூமின்களுக்கு இருக்கிறது. அவர்களே இந்த நிலைமையில் இருந்து எங்களது சமூகத்தை பாதுகாப்பதற்கு தயாராக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாங்கள் செய்ய வேண்டிய ஆக்கபூர்வமான முறைகள் என்ன? யாரையும் ஏசிக்கொண்டு குறை சொல்லிக் கொண்டிருப்பது புத்திசாலித்தனமானதல்ல, யாரையும் ஏசுவது திட்டுவது புத்திசாலித்தனமானது அல்ல. எவனையும் ஏசுவதனால் எங்களுடைய கஷ்டம் நீங்காது, யாரையும் குறை சொல்வதனால் எங்களுடைய வருமானம் அதிகரிக்காது. நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழி பார்க்க வேண்டும். எங்களுடைய சந்ததிகள் எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ்வதற்குரிய வழியை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு பல வழிகளை குர்ஆனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. முதலில் செய்ய வேண்டிய விஷயம், எல்லா மஸ்ஜிதுகளிலும் மஸ்ஜிதுக்கு வர தகுதியுள்ள, உதிர் இல்லாத, தகுந்த காரணம் இல்லாதவர்கள் வீடுகளில் அவர்கள் தொழாமல் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். மஸ்ஜிதுகளின் சஃப்புகளை நிறையுங்கள், முஸ்லிம்கள் சுஜூதிலே விழுங்கள், பருள் தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுகிற பழக்கத்தை உருவாக்குங்கள். தொழுகைக்கும் தொழுகையின் பக்கம் தாவத்து கொடுப்பதற்கும் ரிசுக்குடன் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது, ரிசுக்கு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கிறது. சூரா தாஹாவில பாருங்க, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாதி வஸ்பிர் அலைஹா. அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், நபியே உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழும்படி ஏவுங்கள். இந்த இடத்திலே நின்று சிந்தித்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் யார், அவர்களுடைய அகில் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள். குடும்பம் என்பது மனைவியும் பிள்ளைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள் தொழாதாக்களா, தொழுகையை கலா செய்தவர்களா? ரசூலுல்லாஹுடைய மகள்மார்கள் தொழுகையை விடுறாக்களா, தொழுகையில குறைவு இல்லாதவர்களா? அந்த சிறந்த குடும்பத்தில் வாழும் உயர்தர முஃமினான அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையினுடைய தாவத்து கொடுங்கள், தொழுகையின் பக்கம் ஏவுங்கள் என்ற உத்தரவை கொடுத்து எங்களுக்கு சொல்லுகிறான், மூமிங்களே நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தொழுகையை ஏறிக்கொண்டு நீங்களும் தொழுகையில் உறுதியாக பொறுமையாக இருங்கள். இந்த அமலை சொல்லிட்டு அதோட அட்டு செய்து இணைத்து அல்லாஹ் பேசுறார், நாங்கள் யாரையும் ரிஸ்க்கு கேட்க மாட்டோம். அல்லாஹ் இங்கேயும் சொல்லல, நீங்கள் காசு போட்டு அல்லாஹ்வுக்கு சாப்பாடு போடுங்க. அல்லாஹ்வுடைய உதவி கேட்கல, நாங்கள் கேட்க மாட்டோம். முழு உலகத்துக்கும் சாப்பாடு போடுறது நாங்கள்,
பிச்சை போடுறது நாங்க, தொழுகை தொழுகையின் தாவத்தின் பக்கம் அல்லாஹ் ரிசுக்குடைய சம்பந்தத்தை வெளிப்படுத்துகிறார். தொழுகையில் பேணுதல் காட்டுங்கள், வீணான ஆரோக்கியமற்ற செயல்களை கைவிட்டுவிட்டு ஆரோக்கியமான புத்திசாலித்தனமான செயல்களில் முஸ்லிம்கள் ஈடுபடுங்கள், ரிசுக்குடைய கதவை அல்லாஹ் திறப்பான். இரண்டாவது அமல், அதிகமாக இஸ்திக்ஃபாரில் ஈடுபட வேண்டும், அதிகமாக இஸ்திக்ஃபாரில் ஈடுபட வேண்டும். ரிசுக்கு தடை பெற்றிருக்கும், வருமானம் குறைந்திருக்கும், வீட்டில் உணவுக்கு போராடும் அனைவர்களுக்குமான ஒரு சிறந்த மருந்து இஸ்திக்ஃபார். ஏன் தெரியுமா? ரிசுக்கு தடை பெறுவது கடந்த கால பாவங்களினுடைய விளைவுதான். சல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னர் ரஜுல லயஹ்ரமு ரிஸ்க் பிஸ்ஸன்பி யுஸீபு. ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டிருந்த ரிஸ்க் தடைபடும், ரிஸ்கிலிருந்து மஹ்ரூம் ஆகிடுவார், வார வருமானம் குறைந்து போகும், வருமானத்தினால் குடும்பம் நடத்த முடியாமல் போகும், ஹலாலான வழிகள் எல்லாம் ஹராமான வழிகளாக மாறும். ஏன் ரிஸ்க் தடை பெறும் என்றா, வேறுண்டாலையும் அல்ல, பாவம் செஞ்சத்தால. இன்னைக்கு செஞ்ச பாவத்தால இன்றைக்கு தடைபடாதே. பத்து வருஷத்துக்கு முன்னால செய்த பாவம், இருபது வருஷத்துக்கு முன்பு ஒருவனுக்கு செய்த அநியாயம், ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வாங்கிய வட்டி, முப்பது வருஷத்துக்கு முன்பு அளவு நிறுவையில் செய்த மோசடி, இன்று ரிசுக்கு தடையாக அதை போக்கலாம் இஸ்திக்ஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் எவ்வளவு வலியுறுத்தினாங்கடா, இஸ்திக்ஃபார் ஐம்பது நூறோட நிறுத்துற ஒரு அமல் அல்லது, நூறு நூறு சொல்லி நிறுத்துற அமல் அல்ல இஸ்திக்ஃபார். மனிதனுக்கு எவ்வளவு ஏறுமோ, ஒரு நாளையில எத்தனை செய்ய முடியுமோ அவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்வோம். மன் லஸ்மல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை இறுக பிடித்துக் கொள்கிறாரோ, மூச்சுக்கு மூச்சு இறைவனே என்னை மன்னிப்பாயாக, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி இஸ்திக்ஃபார் அதுதான். கடைசியாக சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகள், ரப்பே என்னை மன்னிப்பாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் சொல்லலாம், அஸ்தக்ஃபிரு அல்லாஹ் அல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் ஹஜ்ஜுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். ஸஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரால மன்னிச்சிருவார். இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இதோ நாளை ரமலான் வருகிறது, ரமலான் வருகிறது, ரமலான் வருவதே பாவங்களை மன்னிக்கத்தான். இந்த ரமலானில் அல்லாஹ் மூமின்களுடைய கையில் ஒரு சவாலை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலத்தில் ரமலானிலும் விருந்தாளியை அனுப்புகிறேன், ரமலானை முறையாக பயன்படுத்தி உங்களுடைய சிக்கலை பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ரமலான் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, வேற மாதங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை உபயோகித்தார்களா என்று ஹதீஸுகளில் காணக்கூடியதாக இல்லை. ரமலானுக்கு உபயோகித்தாங்க, அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்திருக்கு, ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட மாதம், பரக்கத்தான மாதம், பரக்கத் செய்யப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் பாருங்க, ரமலானில் உள்ள பிரதான வணக்கங்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு தாக்கத் பண்ணி சொல்லல, பிரதான அமளி எல்லாம் ஹதீஸ்ல பார்த்தா பாவங்களை அழிக்கத்தான் ரமலான் அமல்களை அல்லாஹு தஆலா தாக்கத் பண்ணியிருக்கிறான். ரமலானுடைய பிரதான அமல்கள் என்ன? பகலில நோன்பு, இரவையில வணக்கம், முன்னிரவில தராவீஹும், பின்னிரவில தஹஜ்ஜுதும், கடைசி பத்தில
இத்திகாஃப் மூலமாக லைலத்துல் கத்ருடைய அமல். இதுதான் ரமலானுடைய பிரதான வணக்கம். இந்த மூன்று வணக்கத்தையும் பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுது? மன் சாம ரமலான், ஒரு ஹதீஸ். யார் ரமலானில நோம்பு வைக்கிறார்களோ, மன் சாம ரமலான், யார் ரமலானில நின்று வணங்குறாங்களோ, மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குறாங்க, மூணு அமல்கள். கூலி என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِهِ, கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும். பகலில நோம்பு வைக்கிறீங்க, நோம்பு உங்கள் பாவத்தை அழிக்கிறது. தராவீஹ் சொல்லுகிறீங்க, பாவத்தை அழிக்கிறது. தஹஜ்ஜுத் சொல்லுகிறீங்க, பாவத்தை அழிக்கிறது. லைலத்துல் கத்ரை தேடுறீங்க, பாவத்தை அழிக்கிறது. ஏன் பாவத்தை அழிக்கணும்? பாவம் தான் பிரச்சனை, பாவம் தான் இந்த பிரச்சனை. ஒவ்வொரு நோம்பிலையும் ஒவ்வொரு முசீபத்து வருகிறது, பாவத்தர விளைவு. கடந்த வருடத்தை விட இவ்வருடத்தின் சோதனை கடுமை. வார வருஷம் ஒன்றும் இல்லை என்று நினைக்கக்கூடாது. முறையாக இயங்காவிட்டால் கேள்விப்படாத இன்னொன்று வந்துடும். சொல்லலாம், அரசு சொன்னாங்க, நாள் போக போக நாட்கள் சிறப்பாகும், உலகம் செழிப்பாகும் என்று சொல்லல, வர வர பிரச்சனையாகத்தான் இருக்க வேண்டாம். நாள் போக போக கருமையாக இருக்கும் என்றாங்க, கஷ்டமாக இருக்கும் என்றாங்க. ஒவ்வொரு நாளும் முடிந்து அடுத்த நாள் வரும்போது முன்னைய நாளை விட அடுத்த நாள் கெடுதிகள் நிறைந்ததாகவே இருக்கும் என்றாங்க. சொல்லலாம், இஸ்திக்ஃபார கூட்டுங்க. அதுலயும் ரமலானில அருமையான இஸ்திக்ஃபாருடைய சந்தர்ப்பம் இருக்குது. இஸ்திக்ஃபாருக்கு சிறந்த நேரம் எது தெரியுமா? சஹர் நேரம். சஹர் நேரத்தில் செய்த இஸ்திக்ஃபார் அடுத்த இஸ்திக்ஃபார்களை விட பலத்தில கூட. உலமாக்கள் எழுதுறாங்க, ஒளிந்திருக்கிற ரிஸ்க கண் முன்னுக்கு தூக்கி கொண்டு வந்து வைக்குமா சஹர் இஸ்திக்ஃபார். ஒளிந்திருக்கிற ரிஸ்க், வருமானம் எப்படி எடுக்கிறது தெரியா, வழிகள் மூடலாக இருக்குது, வழிகள் அடைஞ்சிருக்குது. சஹர்ல இஸ்திக்ஃபார் செய்ய அல்லாஹ் கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு வைப்பான். இதனால தான் குர்ஆன்ல பாரமான அமல் நடுநிசியில் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்ய. மனசுக்கு பாரம், கண்ணுக்கு பாரம், உடலுக்கு கஷ்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், நல்ல மனிதர்கள் சஹர்ல இஸ்திக்ஃபார் செய்றவங்க சஹருடைய நேரங்கள் அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க. வீடுகள்ல பேசி பெண்களுக்கு மெத்தி வைங்க, இஸ்திக்ஃபார் அதிகரிக்க சொல்லி. இஸ்திக்ஃபாரால பாவம் மன்னிக்கப்படுகிற எங்களுக்கு மட்டும்தான், கலிமா இல்லாதவங்களுக்கு இஸ்திக்ஃபாருடைய இந்த ஹதியாவை அல்லாஹ் கொடுக்கல, இந்த பொக்கிஷத்தை கொடுக்கல. அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் தெரியாது. முஃமின்களாகிய நாங்க தான் இதுல பெருமதி உணரும், நாங்க தான் உணரும். தஹஜ்ஜுதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாப்பு தேடித்தான் இருக்கிறாங்க. வந்த காலத்தில் மட்டுமல்ல, நெருக்கடி இல்லாத போலே கேட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுல ஓதுற ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மின் லீக்கி துன்யா வ லீக்கி யௌமில் கியாமா. யா அல்லாஹ், உலகத்தில நெருக்கடிகளில் இருந்தும் ஆகிராவில வரப்போகிற நெருக்கடிகளில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். தஹஜ்ஜுதுக்கு எழுந்து தஹஜ்ஜுத் தொழமுன்னால ஓதுற துஆ. நெருக்கடிகளில் இருந்து அப்பவே பாதுகாப்பு கேட்டாங்க. சொன்னாங்க மூணாவது அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார பத்தி சொன்ன ஹதீஸையும் திரும்ப திரும்ப காதுகளால கேட்கணும். சஹீஹான ஹதீஸ் திருமிதியில இடம்பெறுகிறது. யாரு இஸ்திக்ஃபாரை தொடராக செய்தாரோ, அல்லாஹ் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து வெளியாகி போக வழிகாட்டுவான். கோடிக்கணக்கு நஷ்டம், கோடான கோடி கடன், சொத்துக்களை விட்டாலும் கடனை அடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. சொன்னாங்க,
இஸ்திக்பாருக்கு அல்லாஹ் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார், அவரையும் இஸ்திக்பார் வழியில தூக்கிட்டு வந்துடும், அவரையும் வழியில தூக்கிட்டு வந்துடும். முன்னால போய் துக்காந்து உங்கட பிரச்சனைய சொல்லுங்க சொல்லி அவர் வெடிய வெடிய பிரச்சனைய சொல்லட்டும். இதெல்லாம் எல்லா நெருக்கடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து சொன்னாங்க, ஒமின் குல்லி ஹம்மின் பரஜா, எல்லா கவலைகளுக்கும் விடிவை ஏற்படுத்தும். கவலை பறந்துடும், கவலை போயிடும். இன்னைக்கு நெருக்கடியை நினைக்கிற நேரம் பல பேருக்கு வாழ்க்கையே வெறுக்குது. என்ன உலகத்தில் வாழ்றோம், நாளுக்கு நாள் கஷ்டமே, நாட்டை விட்டு ஓடுவோமே, ஊரை விட்டு ஓடுவோமே. சல்லல்லாஹு மறந்து தந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஓவரா போட்டவே இல்லை. இஸ்திக்பார இறக்கி பிடிச்சுக்கோ, கவலைகள் மனசிலிருந்து போயிடும். அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கு கொடுப்பார், அவருடைய மண்டையில படாது, இந்த வழியாலே ரிசுக்கு வருமானமான அவர் எதிர்பார்க்காத இடத்தில் அவருடைய ரிசுக்கு இருக்கும், அவர் நினைக்காத இடத்தில் அவருடைய ரிசுக்கு இருக்கும். ரிசுக் என்பது சாப்பாடு மட்டுமல்ல, உலகத்தில் வாழ தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களுக்கும் பெயர் ரிசுக். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூணாவது அமல் தொழுகையை எல்லாரும் பேணுதலா தொழுகின் சொல்லும் தொழுகை. முஹருக்கு பாங்கு சொல்வதற்கு சமீபமான நேரம் வரைக்கும் முஹாவுடைய தொழுகையை சொல்லலாம். குறைந்தது இரண்டு ரக்காத்துகள், நடுத்தரமாக நடுத்தரமாக நாலு ரக்காத்து தொழுக. ஒரு பெரிய சக்தி தான் முஹா தொழுக. அபு உமாம் அல் பாஹிரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறான், ஸஹீஹான ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறார். யாரு சொல்லல, பொருளாதார நிபுணர் எல்லாம் சொன்னாரு, விஞ்ஞானி எல்லாம் சொன்னாரு, எல்லாரையும் படைச்சி ஆற்ற அல்லாஹ் சொல்றார். ரிசுக்குடைய கருவூலத்தை வைத்திருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறார். ஆதமுடைய மகனே, முற்பகல் நேரத்தில் நாலு ரகாத்துகள் தொழிலாத அளவுக்கு உன்னை இயலாதவனாக ஆக்கிக் கொள்ளாதே. என்னை பாருங்க, எத்தனை பேர் துஹா தொழுதாங்க. என்ன காரணம் என்று கேட்டா, கடையில பிசி, தூக்க போச்சு, அங்க போனே, நீங்க போனே, இப்படி ஒன்ன கோலையாக்காத. நீ நான்கு ரகாத்து தொழுதால் அந்த நாளின் எஞ்சிய நேரங்களின் உனது தேவைகளை நான் பொறுப்படுத்துகிறேன். பொறுப்படுத்திருக்கிறவன் சொல்றான், பொறுப்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை நம்பிக்கை வரணும், மனிதந்த வார்த்தைகள நம்பிக்கை வரணும், ரப்பட வார்த்தைகள நம்பிக்கை வரணும். நம்பிக்கை ஆக முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல காலத்திலேயும் துஹா தொழுகை இருந்திருக்கு. சூரத்துல் நஜ்ம்ல இப்ராஹிம் அல்லதி வஃபா, பூர்த்தியாக நிறைவேற்றின இப்ராஹிமை என்று குர்ஆன் சொல்லுது. தஃப்ஸீர் காசிமில் எழுதுறாங்க, அந்த ஆயத்துடைய மக்சத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழுகை முறையில் துஹா தொழுகையை விடாம தொழுகிறவங்களாக இருந்தார். இது ஒரு சக்தி. இந்த காலத்தில் பொருளாதார நெருக்கடிக்கு முக்கியமான ஒரு தீர்வை துஹாவுடைய சொல்லுங்க. நாலாவது பரிகாரம், ஆக்கபூர்வமான பரிகாரம், உண்மையான பரிகாரம், ஊரட மண்ணுக்கு துவா செய். ஊருக்கு துவா செய்கிற பழக்கம் நிறைய பேருகிட்ட இல்லை. எத்தனை பேர் கண்டிக்கு போயிட்டு வாரீங்க, எத்தனை பேர் மாத்தலுக்கு போயிட்டு வாரீங்க, எத்தனை பேர் கட்டுக்கு தொட்டே போயிட்டு வாரீங்க. ஊர் எல்லையில இருந்து ஊருக்கு எத்தனை பேர் துவாசியா, ஆயிரம் பேர் போயிட்டு வந்தா ஐநூறு பேர் அவர் துவாசியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வரும்போது அந்த போர்டர் தெரியும் போது ரசூலுல்லாஹ் துவா ஓதுவாங்க. புகாரியில் முஸ்லிமில் இருக்கிற செய்தி கதைகள் அல்ல, புகாரியில பார்க்கணும். இதைத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு புகாரியில பார்க்கணும்.
அமல் செய்யணும். எங்கேயோ போறத பார்த்து, தேவையில்லாத பார்த்து, மண்டையை குளத்திரத்தை விட நாடும் ஊரும் குழம்பி இருக்கிறேன். புகாரியை பார்த்து இது அமல் செய்யணும். செல்லாச்சு நின்னோதினா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹா மூணு முறை சொல்வாங்க. யா அல்லாஹ், இந்த ஊர்ல எங்களுக்கு பரக்க செய். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹா, அல்லாஹும்ம ரிஸ்க்னா ஜனாஹா, இந்த ஊரில் உள்ள பல வர்க்கங்களை எங்களுக்கு தருவாயாக. வஹப்பிபினா இலா அஹ்லிஹா, இந்த ஊர் மக்களோட எங்களுக்கு முஹப்பத்தை உண்டாக்கு. வஹப்பிப் எங்களை மீது இந்த ஊர் மக்களுக்கு முஹப்பத்தை உண்டாக்கு. வஹப்பிப் ஸாலிஹி அஹ்லிஹா இலைனா, அந்த ஊரில் உள்ள நல்ல மக்களை எங்களுடன் முஹப்பத்தாக்கு. எவ்வளவு தேவை! எத்தனை பேர் துஆ செய்வாங்க! கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை புரட்டி மதீனாவின் சரித்திரத்தை மாற்றி எழுதினாங்க துஆவால. மதீனா இயற்கையிலே பரக்கத்தான் ஒரு ஊர் அல்ல, இயற்கையில பரக்கத்தான் ஊர் அல்ல. ரசூலுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால பூமியிலே மனிதன் விரும்பாத ஒரு பூமி அது. ஏ மதீனால நாலு பிரச்சனை இல்லை. ஒன்று சிவில் யுத்தம், 28 வருஷம் மதீனாவில் உள்நாட்டு போர் நடந்துச்சு. அவுஸ் கதிரது பிரிஞ்சு சண்டை பிடிக்கிற உள்நாட்டு யுத்தம் நடக்கிறவருக்கு யாருதான் சந்தோஷமா போவான்? போவான். இரண்டாவது நோய் நிறைந்த ஊர் மதீனாவோட தண்ணீர் வெளியூராக்களுக்கு பிடிக்காது, காய்ச்சல் வரும், பல பேர் மௌத்தா பேசிக்கிறாங்க. மூணாவது மதீனால பொருளாதார பிரச்சனை, அங்குள்ள விவசாயம், ஈச்சம்பழம் தோட்டம் வச்சிருப்பாங்க, கோதுமை தோட்டம் வச்சிருப்பாங்க, அது 6-7 மாசத்துல தீர்ந்து போய்த்திரும், அடுத்த காலத்துல கடன் இருக்கும், பொருளாதார பிரச்சனை. இந்த ஊருக்கு தான் அல்லாஹ் ஹிஜ்ரத் அனுப்பினார். நீண்ட சரித்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு எப்படி துஆ செஞ்சாங்க? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, உணவ அளக்கக்கூடிய ரெண்டு அளவுகோல்கள் சஹாபாக்கள் இருந்தது. 600 கிராம் என்ற பாரத்தை காட்ட முத்து என்று ஒன்று இருந்தது. 2.5 கிலோ சித்தரா கொடுக்கிறோம், அந்த அளவுகோலை காட்ட அளவுகோலுக்கும் பரக்கத்து துவா கேட்டாங்க. தராசிக்கு துவா கேட்கிற மாதிரி, அளக்கிற பாத்திரம் முத்தினா, எங்களோட பாயிலும் முத்திலும் எங்களுக்கு பரக்க செய்வாயாக. அருமையான வழிகாட்டல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறாங்க. மஸ்னூன் துஆக்கள் இருக்குது, ரியாது சாலிஹின் இருக்குது, உலமாக்கள் இருக்கிறாங்க. இவற்றை இந்த காலத்தில் ஏதாவது அமல் செய்யுங்க. ஊருக்குள் போகும் அனைவர்களும், வேறு ஊருக்கு போகும் ஒவ்வொருவரும் அந்த ஊர்களுக்காக துஆ செஞ்சு கொண்டு போங்க. அல்லாஹ் முசீபத்துகளை விட்டும் தூரமாக்குவான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அத்தோடு பாவங்களிலிருந்து விலகணும், பாவங்களிலிருந்து விலகணும். விசேஷமாக வியாபாரிகள் முறையில்லாத பிழையான வர்த்தகங்களில் ஈடுபடக்கூடாது, அத்தியாவசிய பொருள்களை பறிக்கக்கூடாது. எல்லா பொருளையும் பேசல, சரியா சொல்லுது. மனிதன் சாப்பாட்டுக்கு பாவிக்கிற பொருள்கள்ல தேவை இருக்கிற நேரம் அதை ஒழிச்சு விற்க கூடாது. நல்ல விலை வந்து அவிப்போம். பதுக்கல் ஹராம், அத்தியாவசிய பொருள்களில பதுக்கல் செய்யறது ஹராம். சொன்னாங்க, நல்ல மனசுள்ளவனுக்கு, ஈமான் உள்ளவனுக்கு பதுக்கிற சிந்தனையே வராதா? பிழையான ரூட்ல போறவரை தானா அந்த ஐடியா வரும். தவறு இழைப்பவன் தான் பதுக்குவான். தவறு இழைப்பவரை தவிர வேறு யாரும் பதுக்க மாட்டார். வேறு எச்சரிக்கைகள் வந்திருக்கிறேன், 40 நாள் தொழுக கபூலாகாது. ஹதீஸ்ல வந்திருக்கிறேன்,
ஆகவே எவைகளை கைவிட்டு அனைவர்களும் மக்களுக்கு உதவியாகத்தான் எங்களது வியாபாரம் என்ற நீயத்துடன் கடந்த கால முஸ்லீம்கள் நடந்ததை போன்று இக்காலத்தில் நடந்தால் அதுவும் ஒரு பெரிய தாவாவுடைய பணியாக மாறும். பல பேருடைய இஸ்லாத்துக்கு அது காரணமாக. நேற்று ஒருவர் சொன்னாரே, கேஸ் பிரச்சனை இருக்கிறது, பிற மதத்தை சேர்ந்த பல பேரும் பல இடங்களில் முயற்சி செஞ்சு ஏமாந்து வந்துட்டாங்க. ஒரு மஸ்ஜித் முயற்சி செஞ்சு 200 சிலிண்டர்களை தருவிக்கிறாங்க, 200. அந்த 200 முஸ்லிம்களுக்கே போதாது. ஆனால் அதில் உள்ள நிர்வாகிகள் யுக்தியாக நடந்து அக்கம் பக்கத்தில் உள்ள அந்நியர்கள் பலருக்கும் நீங்க சிலிண்டரை கொண்டு வந்து வைங்க, நாங்கள் உங்களுக்குள்ளத்தை ஏற்பாடு செய்கிறோம் என்று ஒரு 10-20 பேருக்கு எடுத்து கொடுத்தா கண்ணீர் வடித்து நன்றி செலுத்தி கொண்டு போறாங்க. தாவத்துடைய ஒரு கட்டம் சிரமங்களை நாங்கள் தாங்கிக் கொண்டு லேசை மக்களுக்கு கொடுப்போம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை தந்திருக்கிறார். இவைகள் அனைத்தையும் சீராக்கி நல்ல முறையில் எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. மூமினான் ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான் ஆண்கள் பெண்கள் அத்துணை பேரையும் மன்னித்தருள்வானாக. துனியாவுடைய நெருக்கடிகள் இருந்தும் மறுமையில் நெருக்கடிகள் இருந்தும் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. இன்று வந்திருக்கக்கூடிய இக்கட்டான கஷ்டமான நிலையில் அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் ஹைராத்துகளையும் ஏற்படுத்துவானாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பானாக. அவைகளை உலகத்தில் பரவ செய்திருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹுவன்னூரு யஹ்தில் ஹாயிரீன் ضياؤه.